என்னை சூழும் துன்பங்கள் கனையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா. என்னை சூழும் துன்பங்கள் கனையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா. மனநோயில் நான் மூழ்கி மடுகின்ற பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடுகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா. என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழாளுன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ் வருவாய திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே. நம்மாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான இறை மக்களே, ஆலயத்திற்கு செல்வதற்கு இரண்டு நபர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. இன்றைக்கு ஆலயத்திற்கு செல்ல இயலாத சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இரண்டு நபர்களுக்கு கிடைத்த வாய்ப்பை எப்படி அவர்கள் பயன்படுத்தினார்கள், எப்படி ஆலயத்திற்குள் சென்று ஆண்டவரை வழிபடுவதன் வழியாக அவர்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாறினார்கள் என்று நாம் அந்த மனிதர்களை குறித்து லூக்கா நற்செய்தி 18:9-14 இந்த இறைவாக்கு பகுதியில் நாம் வாசிக்கிறோம். இரண்டு நபர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது ஆலயத்திற்குள்ளே செல்வதற்கு. ஒரு நபர் ஆலயத்திற்கு உள்ளே செல்லுகிறார். ஆலயத்தின் நடுவில் நின்று கொண்டு ஆண்டவரை உற்று நோக்கி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். எப்படிப்பட்ட நன்றி? அவன் தன்னை பிறரோடு ஒப்புமைப்படுத்தி பார்க்கிறான், பொருத்தி பார்க்கிறான். ஆண்டவரே, நான் அவனைப் போல இல்லை, நான் இவனைப் போல இல்லை, இந்த வெளியில் நின்று கொண்டிருக்கிறானே இந்த வரி தண்டுபவனைப் போல அல்ல, மாறாக நான் உமக்கு வாரத்தில் இருமுறை நோன்பிருக்கிறேன், என் வருவாயிலெல்லாம் 1/10 கொடுக்கிறேன் என்று தன்னை சுய விளம்பரம் செய்து தம்பட்டம் அடித்து அந்த நபன் ஆண்டவருக்கு முன்பாக அவருக்கு முன்பாக அவன் ஏற்புடையவராக முயற்சி செய்தான். ஆனால் இன்னொரு நபர் ஆலயத்திற்குள்ளே வர முயற்சிக்கவில்லை. வெளியிலே நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து கூட பார்க்க அவனுக்கு துணிவில்லை. அவன் சொன்ன ஒரே ஒரு செய்தி, ஆண்டவரே நான் பாவி, என் மீது இறங்கியருளும், தந்தையே பாவியாகி என் மீது இறங்கியருளும் என்று சொன்னது ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தது. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் பலிபீடத்திற்கு வருகிறோம். பலிபீடத்திலிருந்து ஆண்டவரின் ஆசிரை பெற வேண்டுமென்று விரும்புகிறோம். இந்த வரி தண்டுபவனின் மனநிலை ஒவ்வொரு திருப்பலிக்கு முன்பாக நமக்கு கிடைக்க வேண்டும். நாம் இந்த பலியை கொண்டாடுவதன் வழியாக நமக்கு நன்மைகள் கிடைக்கிறதோ இல்லையோ கடவுளுக்கு மாட்சி செலுத்தப்படுகிறது. கடவுளுக்கு மாட்சி எப்படி வர வேண்டும்? நான் எனது சுய தம்பட்டத்தின் வழியாக, எனது விருப்பங்களை வெளிப்படுத்துவதன் வழியாக கடவுளுக்கு மாட்சி சேர்க்கவே முடியாது. எனது தாழ்மையில்தான் நான் கடவுளுக்கு மாட்சி செலுத்த முடியும். ஆண்டவரே நான் பாவி, என் பாவங்களை மன்னியும். ஆண்டவரே நான் உமக்கு ஏற்றவன் அல்ல, நான் தகுதியற்றவன் அல்ல என்ற உணர்வு நமக்குள் இருக்கிற போதுதான் அந்த ஆண்டவருக்கு முன்பாக நாம் தகுதி உள்ளவர்களாக மாறுகிறோம். இந்த கல்வாரி பலி, இயேசு பாடுபடுகின்ற இந்த பலியை நாம் கொண்டாடுகிறோம், கொண்டாட கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளில் இந்த கல்வாரி பலியிலே இணைந்து ஜெபிக்கிற இறைமக்களாகிய நாம் அனைவருமே கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக வாழ்வதற்கு அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், என்னிடம் இருக்கக்கூடிய பாவ மாசுகள் களையப்பட வேண்டும், என்னிடம் இருக்கிற பாவ குற்ற குறைகள் களையப்பட வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த வழிபாட்டின் வழியாக நமக்கு அழைப்பு விடுக்கிறார்.
இந்த பாவ மாசு களையப்படுகிற போது ஆண்டவரின் அருள் நம்மீது அபரிமிதமாக தங்குகிறது. எனவேதான் ஒவ்வொரு திருப்பலியின் முன்பாக இந்த பாவ மன்னிப்பு வழிபாடு நமக்கு வைக்கப்படுகிறது. எனவே இந்த பாவ மன்னிப்பு வழிபாட்டிலே பக்தியோடு பங்கெடுப்போம். கண்களை மூடி இந்த தெய்வீக திருப்பலியின் அருள் வரங்கள் நம்மீதும் நமது குடும்பத்தினர் மீதும் நாம் எதிர்பார்க்கிற நன்மைகளாக இறங்கும்படியாக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், பலவீனங்கள், குற்றம், குறைகள் அத்துணையும் ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம், மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது ரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, திருமுழுக்கின் புது பிறப்பால் விண்ணக வாழ்வை எங்களுக்கு அளிக்க திருவுளமானீரே, அழியா தன்மைக்கு தகுதியுடையவர்கள் என நீர் ஏற்றுக்கொண்ட நாங்கள் உமது உதவியால் உமது ஆட்சியின் நிறைவுக்கு வந்து சேர அருள் புரியும். உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. முதல் வாசகம். மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 16, இறை வசனங்கள் 1-10 முடிய. அந்நாட்களில் பவுல் தெருபை லிஸ்திரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார். லிஸ்திராவில் திமோத்தேயு என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண், தந்தையோ கிரேக்கர். திமோத்தேயு லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரர் சகோதரிகளிடையே நற்சான்று பெற்றவர். பவுல் அவரை தம்முடன் கூட்டி செல்ல விரும்பினார். அவ்விடங்களில் உள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் செய்வித்தார். ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர். அவர்கள் நகர் நகராக சென்றபோது எருசலேமில் உள்ள மூப்பரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. பின்பு ஆசியாவில் இறை வார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரிகிய கலாத்திய பகுதிகளை கடந்து சென்றனர். அவர்கள் மீசியா அருகே வந்து பித்தினியாவுக்கு செல்ல முயன்றபோது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போக விடவில்லை. எனவே அவர்கள் மீசியா வழியாக சென்று
துரோவா நகரை அடைந்தனர். பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசிதோனியர் ஒருவர் வந்து நின்று, நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். இக்காட்சியை பவுல் கண்டதும், நாங்கள் மாசிதோனியருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அமைதியின் தூதனாம் என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனாம் என்னையே மாற்றுமே, அன்பனே இறைவனே என்னிலே வாருமே, அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும், அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும், தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும், இருளே சூழும் வேளை ஒளியை அல்லேலூயா, அல்லேலூயா.
லேலுயா. என்னென்ன அற்புத ராகங்களே, இறை உம்மை வாழ்த்திடவே. என் மன்னவா உனை பாடவே, என் உள்ளம் ஏங்குதே. என் மன்னவா உனை பாடவே, என் உள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூயினர் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 18-21 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன், நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால்தானே உங்கள் வார்த்தையையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள், ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான இறை மக்களே, கடந்த மாதத்தில் தேர்தலுக்கு முன்பாக இந்த ஒரு குறுந்தகவல் நிறைய வலைத்தளங்களில் அதிகமாக வைரலாகி வந்தது நம்ம எல்லோருக்கும் தெரியும். நிறைய பேர் இதை பார்த்து மிகவும் பயந்திருப்போம். இப்படியெல்லாம் இந்த நாட்டில் அரசியல்வாதிகள் பேசுவார்களா, இப்படியெல்லாம் பேச முடியுமா, 2021க்குள்ளாக இங்கிருந்து கிறிஸ்தவர்களை விரட்டிவிடுவோம் என்ற அந்த ஒரு பேச்சு மிகவும் வைரலாகினது, அதிகமாகவே பேசப்பட்டது. அதை பார்த்த எல்லோருக்குள்ளும் ஒரு வகையான பதைபதைப்பு நிச்சயமாக மேலோங்கி இருந்திருக்கும். இன்றைய நற்செய்தியினுடைய முதல் வரி இப்படிதான் தொடங்குகிறது, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது ஏற்கனவே என்னை வெறுத்துவிட்டது என்று அறிந்து கொள்ளுங்கள். இது நமக்கு ஏற்படுகிற அனுபவம் அல்ல, நாம் சார்ந்திருக்கிற இயேசுவுக்கு ஏற்பட்ட அனுபவம். நாம் இயேசுவோடு இணைந்திருக்கிறோம் என்பதற்காக இந்த அனுபவம் நமக்கும் நிச்சயமாக வரும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. இதை கண்டு பதைபதைப்பதோ அச்சம் பெறுவதோ அல்லது அச்சத்திற்கு உள்ளாவதோ பயத்திற்கு நம்மை உட்படுத்துவதோ தேவையற்ற ஒரு செயல் என்பதைத்தான் இன்றைய வழிபாடு நமக்கு சொல்லிக் கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நபர்களுக்கு என்ன ஆனது, இப்படி பேசியவர்களுக்கு என்ன ஆனது? 2 தேர்தலிலும் தோல்வியை சந்தித்ததுதான் மிச்சம். அப்படிதான் கடவுள் நடக்கிறார்.
அப்படித்தான் கடவுள் தனது மக்களை பாதுகாக்கிறார் என்பதை நான் உள்ளூர நம்புகிறேன். இது எனது நாடு, இது எனது மாநிலம், இது எனது இனம், இது எனது ஊர், எனது ஜாதி என்று இருப்பவர்களுக்கு இறுதியில் மிஞ்சுவது என்னவோ தோல்வி. அது மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. ஒருவேளை அவர்கள் பிரபலமாக இருப்பது போல நமக்கு தோன்றலாம். அவர்கள் பல வேளைகளிலே இன்னும் அதிகப்படியான செல்வ செழிப்புள்ள மக்களாக இருக்கிறார்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு தோணும். ஆனால் இதெல்லாம் நிரந்தரம் அல்ல, நிரந்தரம் அல்ல என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கிறார். அப்படி புரிந்து கொள்ளுகிற பிள்ளைகள் எதை உணர்ந்து கொள்ளுகிறார்கள்? நாம் இந்த உலகத்திற்கானவர்கள் அல்ல. இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் இயேசு வழியாக கடவுள் நம்மை மீட்டு விட்டார். இந்த உலகம் எனக்கானது அல்ல. வி ஆர் நாட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் என்று சொல்லுவார்கள். நாம் இந்த உலகத்திற்கானவர்கள் அல்ல. உயர்நீதிமன்றத்தில் இப்படி ஒரு வழக்கு, வினோதமான வழக்கு. தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பெற்றோர் அவர்கள் உயிரோடு இருக்கிற போதே உயில் எழுதி வைப்பது வழக்கம். தனது பிள்ளைகள் நன்றாக இருக்கணும் என்பதற்காக எதுவுமே சேர்த்து வைக்காமல் எல்லாவற்றையும் பிள்ளைகள் மீது எழுதி வைப்பது வழக்கம். அப்படி ஒரு பெற்றோர் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பிள்ளையோ அந்த பெற்றோரை கவனிக்காமல் விட்டுவிட்டார். இது எனது சொத்து என்ற எண்ணம் மேலோங்கியது. எப்படி வந்தது என்பதெல்லாம் அவனுக்கு தோணலை. ஆனால் எல்லாவற்றையும் அபகரித்து கொண்டான். அவர்களை நடுத்தருவிலே நாதியற்றவர்களாக விட்டுவிட்டான். இப்படிப்பட்டவர்களுக்கு உயர்நீதிமன்றம் மிகப்பெரிய ஒரு நெத்தியடியாக ஒரு அதிரடி தீர்ப்பை கொடுத்தது. அவர்களுக்குரியதை மீண்டுமாக அவர்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்பதாக. இப்படி எங்களுக்கு வாழ்வதற்கு வழி இல்லை, நாதியற்றிருக்கிறோம் என்பதெல்லாம் ஒரு மனிதன் உணர்ந்து உண்மையாகவே இந்த உலகத்தின் பார்வையிலே தாங்கள் மதிக்கப்படாதவர்களாக கருதப்படுகிற போது அதுதான் இயேசுவிற்கு ஏற்பட்ட அனுபவமாக நமக்கு முன்பாக இன்றைய நற்செய்தி வைக்கிறது. ஒரு சின்ன பிள்ளை கையில் ஒரு மொபைலை வச்சு விளையாண்டிக்கிட்டு இருந்துச்சு. நான் அந்த சின்ன பிள்ளைகிட்ட அந்த மொபைலை கொடுப்பாப்பா அப்படின்னு, இந்த மொபைல் என்னது, 2 வயசு தாங்க இருக்கும், அந்த பிள்ளை சொல்லுகிற வார்த்தை இந்த மொபைல் என்னது, நான் கொடுக்க மாட்டேன், எங்களுது எங்களுது. எங்கிருந்து வருகிறது இந்த எண்ணம்? எனது, நான், எங்களது என்ற குறுகிய மனப்பான்மை நமக்குள்ளே வேகமாக வேரூன்றி விடுகிறதே. 2 வயதுக்குள்ள அந்த பிள்ளைக்கு அந்த எண்ணம், இது என்னது, இது என்னது. உண்மையாகவே சற்று ஆச்சரியமல்ல, அதிர்ச்சியோடு அந்த குழந்தையை பார்த்தேன். நான் என்ற எண்ணம் மேலோங்கி விடுகிறது, நாங்கள் என்ற எண்ணம் மேலோங்கி விடுகிறது, எங்களுடையது என்று மேலோங்கி விடுகிறது. குறுகிய மனப்பான்மை வேகமாக மேலோங்கி விடுகிறதை பார்க்க முடிகிறது. இன்றைய உலகம் வேகமாக அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட உலகத்தில்தான் இன்றைக்கு இந்த வழிபாட்டின் வழியாக இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்னவென்றால், நீங்கள் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல, இந்த உலகம் உங்களுக்கானது அல்ல. இதை நிறைய பேர் புரிந்து கொள்வதே கிடையாதுங்க. இந்த உலகம் இப்படி தான் நடக்கும், இதை புரிந்து கொள்வதே கிடையாது. நான் உங்களை இந்த உலகத்திலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று இயேசு கூறுகிறார். இந்த உலகம் நமக்கானது அல்ல என்பதை உணர இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஒரு ஆசிரியை, அவர் அருட்சகோதரி, 1 மாதங்களுக்கு முன்பாக அவரை நான் பார்த்தேன். தனிப்பட்ட விதத்தில் பேசி கொண்டிருந்த போது அந்த சகோதரி மிகவும் உணர்வு பூர்வமாக இதை பகிர்ந்து கொண்டார். என்ன அப்படின்னா, ஃபாதர், 12 மாதங்களாக உழைக்காமலே சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறோம், வாங்கி கொண்டிருக்கிறேன். எனக்கு இது உடன்பாடுக்கு எட்ட மறுக்கிறது, இது சரியா என்று கூட எனக்கு தோன்றுகிறது. உண்மையிலேயே அந்த சகோதரியின் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கேள்விகள். இன்றைய இக்கட்டான சூழ்நிலையிலே ஒருபுறம் வேலை வாய்ப்பு இல்லை, ஒருபுறம் சாப்பாட்டுக்கே வழி இல்லை,
வெளியில் போனால் நோய் தொற்று, அப்படியே நோய் தொற்றோடு வீட்டிற்கு வர முடியாது, மருத்துவமனைகள் நிரம்பி வழிகின்ற சூழல், இப்படி ஒரு பக்கம் அவலம் அவலம் அவலம், இன்னொரு பக்கம் எந்தவித ஊதியமும் அல்லது உழைப்புமே கொடுக்காமல் ஊதியம் பெறுகின்ற மக்களும் நம் நாட்டில் தான் இருக்கிறார். அந்த சகோதரி இடத்துல இப்படி சொன்னேன், உங்களால் முடிந்த அளவுக்கு சுற்றி இருக்கக்கூடியவர்களை பாருங்கள், எத்தனையோ ஏழைவாழ் மக்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு உதவி செய்து இந்த உணர்வுகளை நீங்கள் பெரிதாக்கி கொள்ளுங்கள். இந்த உணர்வுக்குள்ளே குறுகி போய்விட வேண்டாம், மாறாக சுற்றி இருக்கக்கூடிய மக்களை பாருங்கள், எவ்வளவோ மக்கள் ஏக்கத்தோடு இருக்கிறார்கள், தங்களுக்கு விடிவு கிடைக்காத என்ற ஏக்கத்தோடு இருக்கிறார்கள், அன்றைய நாள் எப்படி விடியும் என்று ஏக்கத்தோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவுங்கள் என்று அவரிடத்தில் சொன்னேன். ஒரு நாளிதழில் இப்படியாக ஒரு செய்தி, கடந்த வாரத்தில் ஒரு ஆசிரியர் இப்படி தான், வேலைக்கு போக முடியல, படிப்பு சொல்லிக் கொடுக்க முடியல, என்ன செய்வது என்று யோசித்தார். தானாகவே சொந்தமாக ஒரு ஆட்டோ வாங்கி அந்த ஆட்டோவிலே பயணிப்பவர்கள் இலவசம், யாருக்கென்றால் இந்த கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட இந்த மக்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து மருத்துவமனைக்கு செல்வதற்காக, அங்கிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு செல்பவர்கள் என்று நிறைய பேர், பொது போக்குவரத்து இல்லாத இந்த சூழலிலே, அல்லல்பட்ட சூழலிலே அந்த நபர் முன் வந்து தன் கை காசை போட்டு இப்படியாக ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்படுகிற போது, இன்னும் மானுடம் சாகவில்லை, இன்னும் மானுடம் இத்தகைய நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இந்த உலகம் எங்களுக்கானது அல்ல என்ற ஆத்மார்த்தமான நம்பிக்கையை கொண்டிருக்கிறது என்று தான் எனது மனதிலே பட்டது. இன்னொரு இளைஞர் தனது ஆட்டோவையே ஒரு மினி ஆம்புலன்ஸாக மாற்றி வைத்திருந்த, மக்கள் ஆக்சிஜனுக்காக அல்லல் படுகிற சூழலிலே இப்படி மக்கள் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தன்னால் முடிந்தளவிற்கு அவர் தன்னிடம் கிடைத்த அந்த வருவாயை கொண்டு இப்படிப்பட்ட ஒரு நல்ல சேவைகளெல்லாம் செய்யக்கூடிய மக்களும் நம் மத்தியில் தான் இருக்கிறார். இவர்களுக்கென்று பொண்டாட்டி இல்லையா, பிள்ளை இல்லையா, குடும்பம் இல்லையா, அவர்களுக்கென்று வேலை இல்லையா, அவர்கள் ஏன் இதெல்லாம் செய்ய வேண்டும், கிடைக்கக்கூடிய சொற்ப வருமானத்தை தங்களுக்கானது என்று வைத்து கொண்டிருக்கலாமே, ஏன் அவ்வாறு செய்யவில்லை. இந்த உலகம் நமக்கானது அல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் நமக்கானது அல்ல என்ற சிந்தனையைத்தான் இன்றைக்கு இந்த மனிதர்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து கொண்டு இந்தவர்களே, இப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகம் உங்களை வெறுக்கும், இந்த உலகத்திற்கானவர்கள் அல்ல நீங்கள், நீங்கள் இந்த உலகத்திற்கானவர்கள் அல்ல, நமக்கும் இந்த உலகத்திற்கும் அப்பாற்பட்ட தூரமான ஒரு தொடர்பு தான் உண்டு. எனக்கு இந்த வரி அதிகமாக பிடிக்கும். சப்பரம் வந்திருக்கிற போது குருவானவர் இந்த வரியை சொல்லிதான் ஜெபிப்பார், இந்த பவனி இத்திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்துவதாக. சப்பரங்களை மந்திரிப்பதற்கு முன்பாக இந்த ஜபம் சொல்லப்படும். மன்றாடுவோமாக. எங்கள் எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவரும் அது அன்பு திருமகனுமான இயேசுவினுடைய அன்னையினுடைய இந்த சுரூபத்தை தாங்கி வருகிற இந்த பவனியிலே பங்கெடுக்கிற இந்த மக்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இந்த பவனி நினைவுபடுத்துவதாக. நாங்கள் இந்த உலகின் பார்வையிலே விண்ணக திருப்பயணிகள் என்பதை நினைவுபடுத்துவதாக. அருமையான ஒரு வாக்கியம், திருச்சபை அதிகமாக நமக்கு வலியுறுத்துகிற வாக்கியம். நாம் இங்கு நிரந்தரமாக இருந்துவிட முடியாது. இந்த உலகம் நிரந்தரமான உலகம் அல்ல, நிரந்தரமற்றது, நிலையற்றது என்பதை உணர இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த உலகமே நிரந்தரம் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே இப்படி வாழ்கிறவர்கள்தான் நிம்மதியாக வாழ முடியும். இப்படி வாழ்கிறவர்களால் மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு நிறைவை கண்டுகொள்ள முடியும் என்பதுதான் விவிலியம் நமக்கு சொல்லுகிற செய்தி. பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்தில் 3:20 இறை வார்த்தையில் பவுலடியார் இவ்வாறு சொல்லுவார், நமக்கோ விண்ணகமே தாய்நாடு,
அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் கிறிஸ்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம். விண்ணகமே நமக்கு தாய் நாடு, தமிழ்நாடு நமக்கு தாயகம் அல்ல, இந்த உலகம் நமக்கு தாயகம் அல்ல, மாறாக விண்ணகமே தாய் நாடு. எனவே அந்த விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில்தான் நாம் எல்லோரும் இருக்கிறோம் என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எடுக்கிற எல்லா வழிபாடுகளும் இதைத்தான் நமக்கு மையப்படுத்திய சிந்தனையை வழங்குகிறது. இந்த உலகிலே நாம் வீசா பெற்று கொண்டு வந்த பெரும்பாலும் பயணிகள்தான். இந்த பிறப்பிலே பயணம் தொடங்குகிறது, இறப்பிலே பயணம் நிறைவு பெற்று விடுகிறது. ஆனால் இந்த உண்மையை நாம் பல வேளைகளிலே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம், மறந்து விடுகிறோம். அதுதான் உண்மை. இந்த குறுகிய வாழ்வு என்பது ஒரு பயணத்திற்கு உட்பட்ட வாழ்வு என்றால் அது மிக இல்லை. பவுலடியார் இந்த பிலிப்பி நகர மக்களுக்கு சொல்லிய அதே செய்தி இன்றைக்கு நமக்கும் சொல்லுகிறார். விண்ணகமே நமக்கு தாய் நாடு, அங்கிருந்து தான் மீட்பராம் கிறிஸ்து நம்மை மீட்பதற்காக வர காத்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த விண்ணகமான அந்த விண்ணக தாய் நாட்டை நோக்கிய பயணத்திலே நாம் நடக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வழிபாடு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. யோவான் செய்தி 17:14 இறைவார்த்தையில் இதே சிந்தனையைத்தான் நமக்கு ஆண்டவர் இயேசுவும் சொல்ல விரும்புகிறார். யோவான் செய்தி 17:14 உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன், நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. இப்போது உங்களுக்கு புரியும் ஏன் உலகம் நம்மை வெறுக்கிறது என்று. இந்த உலகம் நம்முடையது அல்ல, இந்த உலகத்திற்கானவர்கள் நாம் அல்ல, நமக்கு விண்ணகமே தாய் நாடு, அதை நோக்கிய பயணத்தில் இருக்கிறோம். எனவே இந்த உலக எண்ணங்கள் நமது எண்ணங்களாக இருக்க முடியாது, இந்த உலக சிந்தனைகள் நமது சிந்தனைகளாக இருக்க முடியாது. இந்த உலகம் பணத்தை மையப்படுத்திய வாழ்வு ஒன்றுதான் வாழ்வு என்று சொல்லிக் கொடுக்கும். அதிகாரத்தை குவித்து வைத்துக்கொள், அதிகாரத்தினாலே ஆட்டிப்படை என்று இந்த உலகம் சொல்லிக் கொடுக்கும். ஆனால் இந்த உலகத்தின்படி நாம் நடக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்பதைத்தான் யோவான் செய்தியிலே இயேசு அழகாக சொல்லுகிறார். இந்த உலகம் பல வேளைகளிலே பல விஷயங்களை நமக்கு காட்டும், அது ஏற்புடையதாக கூட தோன்றும், அது நமது கண்களுக்கு உவப்பானதாக தோன்றும், களிப்பு ஊட்டுவதாக தோன்றும், வசீகரமானதாக தோன்றும். ஆனால் இது இந்த உலகத்திற்கானது, இந்த உலகத்திற்கானவர்கள் நாம் அல்ல என்பதை நாம் இன்றைக்கு உணர ஆண்டவர் அழைக்கின்றார். யாக்கோபு தனது திருமடல்ல 4:14 இவ்வாறு சொல்லுகிறார். 13:14 இறைவார்த்தை, இன்றோ நாளையோ குறிப்பிட்ட நகரத்துக்கு போய் அங்கே ஓராண்டு தங்கி வாணிகம் செய்வோம், பணம் ஈட்டுவோம் என சொல்லுகிறவர்களே சற்று கேளுங்கள். பணம்தான் வாழ்க்கை, துட்டுதான் வாழ்க்கை என்று நினைத்து கொள்ளுகிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதே. நொடி பொழுதில் தோன்றி மறையும் புகை போன்றவர்கள் நீங்கள். ஆகவே அவ்வாறு சொல்லாமல் ஆண்டவருக்கு திருவுளமானால் நாங்கள் உயிரோடு இருப்போம், இன்னென்ன செய்வோம் என்று சொல்வதே முறை. யாக்கோபு இப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த உலகம் நமக்கு தாய் நாடு அல்ல, இந்த உலகத்திலிருந்து கொண்டு நாம் இதெல்லாம் சம்பாதிப்போம், நன்றாக வாழ்வோம், சுபிட்சமாக வாழ்வோம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படி சொல்வது முறையற்ற செயல். மாறாக கடவுளுக்கு விருப்பமானால் நான் இதையெல்லாம் செய்வேன், கடவுளுக்கு விருப்பமானால் இவற்றையெல்லாம் செய்வேன் என்று சொல்லுவதுதான் முறை. எனவே அந்த கடவுளின் கையில் ஒப்புக்கொடுங்கள். ஏனென்றால் நாம் கடவுளுக்குரியவர்கள், இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல என்ற சிந்தனையைத்தான் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அதேபோல பிலிப்பி நகர மக்களுக்கு மீண்டுமாக பவுலடியார் இந்த சிந்தனையை சொல்லுகிறார். பிலிப்பியர் 3:8-14 இந்த இறைவார்த்தை,
உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். இந்த உலக காரியங்கள் நமக்கு பெரிதாக தென்பட்டால் கிறிஸ்து நமக்கு பெரிதானவராக தென்பட மாட்டார். இந்த உலக ஞானம் பெரிதென நாம் கருதினால் கிறிஸ்து கொடுக்கிற மேன்மையான ஞானத்தை நாம் பெற முடியாது. கிறிஸ்து ஒப்பற்ற செல்வம் என்று ஏற்றுக்கொண்டால் இந்த உலக ஞானம் மடமையானது என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் இழப்பாக கருதினால்தான் கிறிஸ்துவை ஒப்பற்ற ஆதாயமாக கருதி கொள்ள முடியும். அவ்வாறு தனது மதம், தனது யூத சமயம், சமூகம் என்று ஓடிக்கொண்டிருந்த பவுலடியாரை தடுத்து ஆட்கொண்டு அதுவரைக்கும் உலக போக்கிலே ஓடிக்கொண்டிருந்தவர் கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொண்டதற்கு பிறகு அவர் முன்பு கொண்டிருந்த எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறார். குப்பையாக கருதக்கூடிய மனநிலையை பெற்றுவிட்டார். எனவே இந்த பவுலடியார் நமக்கு ஒரு மிகப்பெரிய முன் உதாரணம். நாம் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கிறோம். விண்ணகமே நமக்கு தாய் நாடு. இந்த உலகம் வெறும் குப்பை. இந்த உலகம் தருகின்ற பாடங்கள், இந்த உலகம் தருகின்ற ஆசைகள், ஆசவாசங்கள், அல்லது இந்த உலகம் தருகின்ற பல்வேறு எண்ணங்கள், ஏக்கங்கள், இவையெல்லாம் நொடி பொழுதிலே தோன்றி மறையக்கூடியவை. அப்படிப்பட்ட தோன்றி மறையக்கூடியவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தால் இயேசுவை நாம் புறம் தள்ளுகிறோம் என்று தான் அர்த்தம். இயேசுவை நாம் ஆதாயமாக்கி கொள்ள இவை எல்லாவற்றையும் குப்பை என கருத வேண்டும். நாம் இந்த உலகத்திற்கானவர்கள் அல்ல என்ற சிந்தனையை தான் வளர்த்து கொள்ள இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். திருவெளிப்பாடு புத்தகம் 21வது அதிகாரத்தில் இவ்வாறு புதிய விண்ணகமும் புதிய மண்ணகத்தையும் எப்படி படைப்பது, இந்த உலகம் நமக்கானது அல்ல, நாம் விண்ணகத்தை நோக்கியவர்கள் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்துவிட்டன, கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது, அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். எனவே அவர் அவர்களுக்கு மக்களாயிருப்பார்கள், அவர் அவர்களின் கடவுளாயிருப்பார். இந்த உலகத்தை கை நிகழ்கிற போது ஆண்டவரே இறங்கி வருகிறார். புதிய விண்ணகத்தை மண்ணகத்தை உருவாக்குகிறார். ஆண்டவரின் மக்களாக நாம் மாறுகிறோம். ஆண்டவரே நமக்கு தந்தையாகவும் கடவுளாகவும் என்னாலும் இருப்பார். எனவே இந்த உலகத்தின் பார்வையில் இருக்கிற பல்வேறு இன்னல்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் இவையெல்லாம் தவிடி முடி ஆகின்றன. இதைத்தான் இந்த திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து ஆண்டவர் நமக்கு இந்த செய்தியாக சொல்லுகிறார். அவருடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்துவிட்டன. எப்பொழுது துன்பம் இல்லை, துயரம் இல்லை, வேதனை இல்லை, வருத்தம் இல்லை, எப்பொழுது இல்லை? இந்த உலகம் என்னுடையது அல்ல என்ற உணர்வுக்கு வருகிற போது மட்டுமே இந்த உணர்வுகளுக்கு நாம் நம்மையே கையளிக்கிறோம். துயரம் வேண்டாம், துன்பம் வேண்டாம், வேதனைகள் இருக்கக்கூடாது, சஞ்சலங்கள் இருக்கக்கூடாது என்று எண்ணுகிறோம். அதற்கு ஒரே தீர்வு, இந்த உலகம் எனக்கானது அல்ல, இந்த உலகத்திலிருந்து இயேசு என்னை தேர்ந்தெடுத்து விட்டார், இந்த உலகத்திலிருந்து இயேசு என்னை பிரித்தெடுத்து விட்டார், இந்த உலகத்திலிருந்து இயேசு என்னை தனிமைப்படுத்தி கொண்டார், இந்த உலகத்திற்கானவன் அல்ல நான் என்பதை உணர 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 இந்த பல்வேறு துயரங்கள், துன்பங்கள், வேதனைகள் நம்மை ஒருபோதும் விழத்தாட்ட செய்ய முடியாது. அந்த சிந்தனையைத்தான் இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இறுதியாக ரோமை நகர மக்களுக்கு பவுலடியார் சொல்லுகிற செய்தி, ரோமை நகர மக்களுக்கு 5வது அதிகாரம் 5வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது.
இந்த எதிர்நோக்கு, இயேசுவே நம் கடவுளாக இருப்பார், தந்தையே நம் கடவுளாக இருப்பார், நாம் அவரின் மக்களாக இருப்போம், புதிய விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைக்கக்கூடியவராக இருக்கிறார், இந்த உலகம் நமக்கானது அல்ல, இந்த உலகத்திலிருந்து நான் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டேன், விண்ணகமே நமக்கு தாய்நாடு, இந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. பவுலடியாரின் நம்பிக்கை நமக்குமான நம்பிக்கை. அன்பார்ந்தவர்களே, இந்த நம்பிக்கையில் வாழ்ந்தவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவர்தான் இன்றைக்கு இந்த செய்தியை சொல்லுகிற, உலகத்திலிருந்து நான் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டேன், உலகத்திலிருந்து நான் உங்களை பிரித்தெடுத்து விட்டேன். அப்படி உலகத்தோடு தொடர்புடைய பிள்ளையாக இயேசு வாழவில்லை. அவருடைய அன்னை மரியா விண்ணகத்திற்கான அடையாளம் தூய ஆவியார் எப்பொழுது இறங்கி வந்தார் அன்னை மரியா மீது, இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று. இந்த உலகத்தின் பார்வையிலே அடிமைத்தனம் என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, யாருக்கும் நான் அடிமையாக இருக்க முடியாது என்று இந்த உலகம் சொல்லி கொடுக்கும். ஆனால் அந்த நிலையை அன்னை மரியா ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு தூய ஆவியார் இறங்கி வருகிறார். அதேபோல் இயேசுவின் மீது தூய ஆவியார் எப்பொழுது இறங்கி வந்தார்? இயேசு திருமுழுக்கு பெற்ற வேளையிலே தூய ஆவியார் இறங்கி வந்தார். அது ஏற்கனவே ஜோடிக்கப்பட்ட நிகழ்வு என்று நாம் நினைத்து கொள்ள முடியாது. மன்னக அடையாளங்களான அந்த சுய அடையாளங்கள் மேலோங்கி இருந்தன. திருமுழுக்கு யோவான்ட்டு நான் போய் திருமுழுக்கு பெறுவதா, என்னை விட அவர் வயதிலே முதிர்ந்தவராக இருந்தாலும் அவரே சொல்லியிருக்கார், இவரே மெசியா, இவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூடிய தகுதியற்றவன் என்று சொல்லியிருக்கிறார், இவரிடத்திலே நான் போய் எப்படி திருமுழுக்கு பெறுவது என்ற இந்த போராட்டம், மனப்போராட்டம் இயேசுவிற்கு அதிகமாகவே இருந்திருக்க வேண்டும். இப்படி இந்த மன்னக அடையாளங்களை இயேசு தனக்குள்ளே புதைத்து கொண்டதனால் அவர் இறங்கி சென்று திருமுழுக்கு பெற்ற வேளையிலே தூய ஆவியார் விண்ணக அடையாளம் இறங்கி வருகிறது, தந்தையின் அடையாளம் இறங்கி வருகிறது. இந்த மன்னக அடையாளங்கள், மன்னக ஆஸ்தைகள் எல்லாம் அடக்கப்படுகிற போது விண்ணகமே நம் மீது இறங்கி வரும். அதற்கு அன்னை மரியாவும் ஆண்டவர் இயேசுவும் மிகப்பெரிய வாழ்வு பாடங்கள். இயேசுவின் தோற்ற மாற்றத்திலே இந்த நிகழ்வை தான் பார்க்கிறோம். தந்தையின் குரல் ஒளி, இவரே நண்பார்ந்த மகன், இவரிடத்தில் நான் பூரிப்படைகிறேன், எப்படி எப்பொழுது சொன்னார் என்று நாம் யோசித்து பார்க்கிற போது நமக்கு கிடைக்கிற இந்த பதில், அவர் திருத்தூதர் பேதுருவினுடைய வார்த்தைகளுக்கு செவிமடுக்கவில்லை, எருசலேமுக்கு செல்ல வேண்டாம் என்று சொன்ன வார்த்தைகளுக்கு அவர் செவிமடுக்கவில்லை. இறங்கி செல்வோம் என்ற செய்திகளை அவர் சொல்லி கொண்டிருக்கிற போது தந்தையின் குரல் ஒலி கேட்டது. இந்த உலகம் நம்மை நடத்துகிற பாதையில் நாம் செல்லவில்லை என்றால் நாம் கடவுளின் குரலுக்கு செவிமடுக்கிறோம். கடவுள் நம் மீது இறங்கி வருகிறார், தூய ஆவியானவருடைய அடையாளம் இறங்கி வருகிறது, விண்ணக அடையாளம் நம் மீது இறங்கி வருகிறது, நாம் விண்ணகத்திற்கான மக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இயேசுவின் வாழ்விலே இது அதிகமாகவே நாம் பார்த்து அனுபவிக்கிற செயல்கள். கெத்செமனி தோட்டத்திலே இயேசு அவர் அந்த வியர்வை, இரத்த வியர்வை வியர்த்து கொண்டிருந்த போது, ஆண்டவரே இந்த துன்பக்களம் என்னிடமிருந்து அகலாதா என்று இந்த மன்னக மனிதராக அவர் வேண்டிய அந்த சமயத்தில், எனது திருவுளம் அல்ல உமது திருவுளப்படியே ஆகட்டும் என்று அவர் விண்ணகத்தை சார்ந்திருந்த அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறார். மன்னக இயல்புகளுக்கு அவர் தன்னை அடிமையாக்கி கொள்ளவில்லை. எனவேதான் ஒரு வானத்துதர் தோன்றி அவருக்கு ஆறுதல் தெரிவிக்கிறார், ஆறுதல் படுத்துகிறார். எனவே என்றைக்கு நாம் மன்னகத்திலிருந்து நம்மை துண்டித்துக் கொள்கிறோமோ, மன்னக அடையாளங்கள் எனது அடையாளங்கள் அல்ல என்று என்றைக்கு நாம் புரிந்து கொள்கிறோமோ அன்றைக்கு நாம் விண்ணக அடையாளங்களால் நிறைவு பெறுகிறோம், விண்ணக ஆசிரால் நாம் நிறைவு பெறுகிறோம், விண்ணக அருள் அடையாளங்கள் நம்மீது ஒழியப்படுகிறது, நாம் விண்ணகத்திற்கான மக்கள், நாம் விண்ணகத்தையே தாய் நாடாக கொண்ட மக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட புரிதலைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு பெற அழைக்கிறார். இந்த உலகத்தோடு ஒட்டி வாழ்ந்தார், இந்த உலகம் வெறுப்பதை ஒரு பெரிய விஷயமாக கருதுவோம், இந்த உலகத்திலிருந்து நாம்
தேர்ந்தெடுத்து விட்டோம், கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்து விட்டார் என்ற உணர்விலே வாழ பழகிக்கொள்வோம். இந்த உலகத்தோடு ஒட்டி வாழ கடவுள் நம்மை அழைக்கவில்லை. இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை விழத்தாட்டும், ஆனால் விண்ணக காரியங்களை, விண்ணக அடையாளங்களை அதிகம் அதிகமாக தியானிக்க, அதிகம் அதிகமாக நம் வாழ்விலே அவற்றை குறித்து யோசிக்க தியானிக்க செய்கிற போது ஆண்டவரின் ஆசி நம்மை வலுப்படுத்தும். அன்னை மரியாவை திடப்படுத்திய அதே ஆவியானவர் இயேசு ஆண்டவரின் நுழைந்த தூய ஆவியானவர் தந்தையாம் இறைவன் வானதூதரின் பராமரிப்பு பாதுகாப்பு நமக்கும் கிடைக்கும். அத்தகைய உயர்வான விண்ணக பேறுபலன்களால் ஆசிரால் நிரப்பப்பட தொடர்ந்து இத்திருப்பலியில் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். கடவுள் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமேன். நிலையில்லா இந்த உலகில் நித்த முன் பாதையிலே, நிலையில்லா இந்த உலகில் நித்த முன் பாதையிலே, நின் சித்த போல் உம் கரத்தா, நின் சித்த போல் உம் கரத்தா நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் நான் பெற்று கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடமே தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும்
உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. படைகளின் கடவுள் மாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, 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 ஓசனா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்க இடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய
புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு புரியதே. ஆமே ஆமே ஆமே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரங்களை விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனை தொடர்ந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றே நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவுளப்படி தூய ஆவியாரின் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வளித்தீர். இந்த புனிதமிக்க உம் உடலாலும் இரத்தத்தாலும் எம்முடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திலிருந்தும் எம்மை விடுவித்து நாங்கள் இன்றும் உம்முடைய கட்டளைகளில் கருத்தூன்றி நிற்கச் செய்தருளும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும்.
இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற ஆண்டவர், இந்த உலகிலிருந்து நான் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று நமக்காக தனது இன்னுயிரை ஈந்து ஆறுதலாக இருக்கிற தெய்வம், இந்த ஆண்டவரின் அன்பு விருந்திற்கு அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவருமே பேறு பெற்றோர், ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக, ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு திருவுடலாக திருரத்தமாக நம் உள்ளத்திலே கடந்து வந்திருக்கிறார். ஆசை நன்மையாக இந்த ஆண்டவரை ஆசை ஆசையாக பெற்றிருக்கிறோம். உள்ளத்தில் வாஞ்சையோடு அந்த ஆண்டவரை ஏற்றிருக்கிறோம். இந்த ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து வரக்கூடிய ஆண்டவர், தனது கண்ணின் கருவெளி போல நம்மை பாதுகாக்கிற அற்புத தெய்வம். இந்த ஆண்டவரிடத்திலே அடைக்கலம் புகும் எவரையுமே இவர் ஒரு நாளும் கைவிட்டவர் அல்ல என்ற நம்பிக்கையை நாம் ஒவ்வொரு நாளும் இந்த தெய்வீக அருள் வழங்குகிற திருப்பலியின் வழியாக நாம் இந்த நம்பிக்கையில் ஆளப்படுகின்றோம், நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசு நம் உள்ளத்திலே, எளியவராகிய நம் உள்ளத்திலே, தகுதியற்ற நம் உள்ளத்திலே எழுந்து வந்ததற்காக வாஞ்சியோடு இந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த உலகமே, இந்த பிரபஞ்சமே, இந்த படைப்பே, கொள்ள முடியாத கடவுள் நம் சிறு இதயத்திற்குள்ளே இறங்கி வந்திருக்கிறார். தான் பெரியவன் என்ற அகங்காரம் துளியும் கிடையாத இந்த ஆண்டவர் நம்மை உருமாற்ற எழுந்து வந்திருக்கிறார். என் உயிரான தேவன் என் இதயத்திற்குள்ளே வாஞ்சையோடு வாசம் செய்கிறார். என் கர்த்தர் என் இதயத்திற்குள்ளே வாசம் செய்கிறார். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. இந்த பேரின்பத்திற்காக நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. இதோ உயிரான என்ற இந்த பாடல் வழியாக அந்த ஆண்டவரை புகழ்வோம், அந்த ஆண்டவரை ஆராதிப்போம், முகமுகமாக தரிசிப்போம். இதோ இந்த பாடல் அந்த ஆண்டவரோடு நம்மை ஐக்கியப்படுத்துவதாக, அந்த ஆண்டவரோடு நம்மை ஒன்றிப்பதாக. என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன்,
என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா, உன்னன்பை ருசிக்கையிலே, உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா, உன்னன்பை ருசிக்கையிலே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவரே, என் உயிரானவரே, நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறேன் தெய்வமே. இதோ இந்த வலைதளத்தின் வழியாக உமோடு உமிலே வாஞ்சியோடு இணைந்திருக்கிற உம் பிள்ளைகள், வீட்டிலிருந்து உமை ஆராதித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், அத்துணை பேரோடும் உமை ஆராதிக்கிறேன் தெய்வமே. அன்பான தெய்வமே, இதோ இந்த நாட்களிலே இந்த உலகம் எதிர்கொள்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலையை நாங்கள் எங்கள் கண்முன்னே கொண்டு வருகிறோம் அப்பா. இந்தியா எதிர்கொண்டுள்ள இந்த இரண்டாம் அலையை ஆண்டவரே எங்கள் கண்முன்பாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கான களமாக பார்க்கிறோம் தெய்வமே. எங்களை வெறுப்பவர்கள் இந்த நாட்டிலே இருந்தாலும், உம்மை பின்பற்றுகிறோம் என்பதற்காக, கிறிஸ்தவர்கள் என்பதற்காக நாங்கள் வெறுக்கப்பட்டாலும், ஆண்டவரே இந்த நாட்களிலே ஓர் தாய் மக்களாக இந்த கொரோனா வைரஸை எதிர்கொள்வதற்கு இந்தியாவே தன்னை தயார்படுத்தி கொள்வதற்கு உமது ஆசீர் இல்லாமல் இது நடைபெறாது என்று நம்புகிறோம் ஆண்டவரே. எத்துணை கரங்கள் எங்கிருந்து நீண்டாலும், உலகம் முழுவதிலிருந்தும் கரங்கள் நீண்டாலும், ஆண்டவரே உமது இரக்கம் உமது கருணை பெருக்கு எம் இந்திய திருநாட்டின் மீதும் இந்த அகில உலகத்தின் மீதும் இறங்காவிடில் ஆண்டவரே எம்மை காப்பாற்றுவார் யாரும் இல்லை என்று தானே நாங்கள் நம்புகிறோம். அன்பின் ஆண்டவரே உமது இரக்கத்திற்காக கெஞ்சுகிறோம் ஆண்டவரே, உமது இரக்க பெருக்கத்திற்காக கெஞ்சுகிறோம். அன்பின் ஆண்டவரே உமது இரக்கம் உம்முடைய இதயத்திலிருந்து பொங்கி பாய்ந்து இந்த உலகத்தையும் எம் இந்திய திருநாட்டையும் தூய்மைப்படுத்துவதாக, பரிசுத்தப்படுத்துவதாக ஆண்டவரே உமது கிரியை எமது மீது, எம் நாட்டின் மீது, எம் நாட்டின் நிலங்கள் மீது, எம் நாட்டின் மக்கள் மீது இறங்குவதாக. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கிலே மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே இந்த பயத்தினாலே அச்சத்தினாலே பல பேர் தங்களுடைய இன்னுயிரை இழக்கக்கூடிய ஆபத்திற்கு இந்த உலகம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. இதோ உமது சித்தமானால், நீர் சித்தமானால் சுத்தமாகுக என்று சொன்ன தெய்வமே, ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் அந்த இடத்திலிருந்து வெளியேறி சென்றதை போல, அன்பின் ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை கட்டளையிடும் ஆண்டவரே, இந்த உலகம் சுத்தமாகும், எம் இந்திய திருநாடு சுத்தமாகும் ஆண்டவரே. கண்ணுக்கு தெரியாத இந்த நுண்மி
எங்களை இவ்வளவு பாடுபடுத்துகிறது என்பதை நீர் அறிவீர் ஆண்டவர். இதிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய தெய்வமே, உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அல்லல் படுகிற அத்துணை மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பாதிக்கப்பட்டிருக்கிற அத்துணை மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. வேதனையிலே தவிக்கக்கூடிய மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் அவர்களை தொட்டு ஆசீர்வதிப்பீர். உமது தொடுதலின் ஆவியானவர் தாமே அவர்கள் மீது இறங்கி பலப்படுத்துவாராக. எங்களுக்கு எந்த நாதியும் இல்லையே, எங்களை காப்பாற்றுவார் யாரும் இல்லையே என்று எண்ணாத அளவிற்கு ஆண்டவரே இவர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற, பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கிற இந்த அரசாங்கங்கள், ஒன்றிய மற்றும் மாநில அரசாங்கங்களுக்கு ஆண்டவரே, அரசு அதிகாரிகளுக்கு, ஆட்சியாளர்களுக்கு நீரே பக்கபலமாக இருப்பீராக. மக்கள் சார்பாக மக்கள் துணை இருக்க அவர்களுக்கு நீர்தாமே உமது வல்லமையை தருவீராக ஆண்டவரே. நம்பிக்கையோடு செபிக்கிறோம் தகப்பனே. நீர் இறங்கி வாரும் ஆண்டவரே. இதோ மக்கள் படுகின்ற வேதனைகளை பாரும் ஆண்டவரே, மக்கள் படுகின்ற துன்பங்களை பாரும் ஆண்டவரே, மக்கள் படுகின்ற அல்லல்களை பாரும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அன்று இஸ்ரேல் மக்கள் 400 ஆண்டுகளுக்கு மேலாக பார்வோனின் அடிமைத்தனத்திலே பட்ட வேதனைகளை அவர்கள் குரல் எழுப்பியது அந்த நேரத்திலே நீர் இறங்கி வந்து மோசே வழியாக, ஆரோன் வழியாக அவர்களுக்கு விடுதலை வாழ்வை வழங்கியதை போல, இதோ இந்த உலகம் எழுப்புகிற இந்த கண்ணீர் குரலை நீர் கேட்பீர் என்ற நம்பிக்கையில எழுப்புகிறோம் ஆண்டவரே. இந்த தீ நுண்மி இந்த உலகத்திலிருந்து முற்றிலுமாக அழித்து ஒழிக்கப்படுவதாக, முற்றிலுமாக அது களையப்படுவதாக ஆண்டவரே. உம்முடைய ஆசியினாலும் உம்முடைய வல்லமையினாலும் ஆண்டவரே, உம்முடைய இரக்க பெருக்கத்தாலும் உம்முடைய கருணை வல்ல தன்மையினாலும் ஆண்டவரே இது நடக்கும் என்று நம்புகிறோம் தகப்பனே. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ உமக்கு சித்தமானால் விரைவிலே நாங்கள் எமது இயல்பான வாழ்வுக்கு திரும்பிட எமக்கு வழிவகை செய்வீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசுவின் வல்லமையான நாமத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிபிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருளுமை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமே. மகிழ்வுடனும் நம்பிக்கையுடனும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாந்தரின் மாமணியே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாந்தரின் மாமணியே. அமளியாய் ஊதித்து அழகையை மீதித்து அவணியை காத்த ஆரணங்கே. அமளியாய் ஊதித்து அழகையை மீதித்து அவனியை காத்த ஆரணங்கே. உருவில்லா இறைவன் கரு
கருவினில் மலர் உறைவிடம் தந்த ஆலயமே, மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாந்தரின் மாமணியே. தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன்.